வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் நம்ம புத்தாக்க பயிற்சி கட்டகம் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் உங்களுக்கு 7 செயல்பாடு 7 வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 8th செயல்பாடு பார்க்கலாம். ஸோ குட்டீஸ், 8th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்தாச்சு. தென் என்எம்எம்எஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்எம்எம்எஸ் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். இனிமேலாவது தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இன்னும் ஒரே மாதத்தில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கண்டிப்பாக இஷ்யூ பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ரொம்ப நெருங்கிருச்சு. அந்த பிளேலிஸ்டில் இருக்கிற க்வெஸ்சன் ஆன்சர் தென் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா, அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஸோ குட்டீஸ், கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இயர்லி நம்மளுக்கு 12,000. இதை விட்டீங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,000 தான் 9th. அடுத்தது என்டிஎஸ்சி. இதில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்டிஎஸ்சி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், கண்டிப்பாக உங்களால் முடியும், சரியா? ஓகே குட்டீஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஓகே குட்டீஸ், பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புதிர் விடுகதைகளுக்கு விடையளித்தல் அப்படிங்கிறாங்க. ஸோ விடுகதை அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். இதில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்க, சரியா? அடுத்தது பாருங்க, மதிப்பீடு செயல்பாடு ஒன்று பாருங்க. முதலெழுத்து பாடலின் வேறு பெயரை குறிக்கும். பாடலின் வேறு பெயரை குறிக்கக்கூடிய முதலெழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பானா பாட்டு, சரியா? பா அப்படின்னா பாட்டு. முதல் எழுத்துடன் அடுத்த இரண்டு சேர்ந்தால் பெயரை குறிக்கும். அடுத்த இரண்டு எழுத்துக்கள், முதல் எழுத்தோட அடுத்த இரண்டு எழுத்துக்கள் சேரும் பொழுது பாரதி அப்படிங்கிற பெயரை குறிக்கும். இறுதி இரண்டு எழுத்துக்கள் வினாச்சொற்களை குறிக்கும். யார் அப்படிங்கிறது வினாச்சொல், எப்படிலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, வினாச்சொற்களை குறிக்கும். இந்த மூன்று புதிர்களும் சேர கிடைப்பது தமிழ் கவிஞர்களில் ஒருவருடைய பெயர். அவர் யார் அப்படின்னா பாரதியாருடைய பெயர் தான். அடுத்தது, முதல் மூன்று எழுத்துக்கள் காஞ்சிபுரத்தில் உற்பத்தி செய்யப்படுவதை குறிக்கும். காஞ்சிபுரம் அப்படின்னா எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டு உற்பத்தி, பட்டு நெசவு, சரிங்களா? இறுதி மூன்று எழுத்துக்கள் அரசனின் பாதுகாப்பு அரணை இவ்வாறும் அழைப்பர், என்னதுங்க கோட்டை அப்படின்னு அழைப்போமா? இவ்விரண்டும் சேர்ந்தால் கிடைப்பது ஒரு ஊரின் பெயர், என்னது பட்டுக்கோட்டை. முதல் நான்கு எழுத்துக்கள் புல்லாங்குழல் செய்ய பயன்படுவதை குறிக்கும். முதல் நான்கு எழுத்துக்கள் மூங்கில், புல்லாங்குழல் செய்ய பயன்படுவது மூங்கில். இறுதி இரண்டு எழுத்துக்களை கூட்டினால் மரம் செடி கொடிகள் நிறைந்த பகுதி, மரம் செடி கொடி நிறைந்த பகுதி காடு. முதல் இரண்டு எழுத்துக்கள் உறங்குவதற்கு உதவுவது. இடையில் உள்ள மூன்று எழுத்துக்கள் உயிர் வாழ்வதற்கான காற்றை தருவது. முதல் இரண்டு எழுத்து பாய் உறங்குவதற்கு, அடுத்தது இடையில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்து உயிர் வாழ்வதற்கு உதவுவது மரம், காற்றை தரக்கூடியது மரம். இறுதி நான்கு எழுத்துக்கள் கடலில் பயணிக்க உதவுவது கப்பல். அப்ப மொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது பாய்மர கப்பல். அடுத்தது, முதல் இரண்டு எழுத்துக்கள் மாணவர் கைகளில் தவழ்வது. முதல் இரண்டு எழுத்து மாணவர் கையில் நூல், சரிங்களா? நூல்னா புத்தகம், இப்ப மாணவர் கைகளில் இருக்கக்கூடியது. இறுதி மூன்று புறம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். புறம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னதுங்க அகம், அகம், அகம் புறம், சரியா? அடுத்து மதிப்பு செயல்பாடு ரெண்டு பாருங்க. விடுகதை, நான் ஒரு அழகு தேவதை, ஆடும் தேவதை, நான் யார்? மயில். வளைவேன் நெளிவேன் வயிறு கலங்க வைப்பேன். பாம்புனா படையும் நடுங்கும் சொல்றாங்க இல்லையா, அதுதான் பாம்பு. மரத்திற்கு மரம் தாவுவேன், முதுகில் மூன்று கோடுகள் கொண்டிருப்பேன், என்னதுங்க அணில். நான் ஒற்றை காலில் நிற்கிறேன், ஓடையில் மீன் பிடிக்கிறேன், நான் யார்? ஒற்றை காலில் நிற்கக்கூடியது கொக்கு. பகலில் துயில்வேன் இரவில் அலறுவேன், எதுங்க ஆந்தை. அடுத்தது செயல்பாடு மூணு பாருங்க. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். பச்சை பெட்டிக்குள்ளார வெள்ளை முத்துக்கள் அப்படின்னா வெண்டைக்காய். வெளியே பார்த்தால் பச்சை, வெட்டி பார்த்தால் சிவப்பு, சுவைத்து பார்த்தால் இனிப்பு, என்னதுங்க தர்பூசணி. எங்கள் வீட்டு தோட்டத்தில் மஞ்சள் குருவி ஊசலாடுகிறது, எலுமிச்சம்பழம்.
சொம்பு நிறைய கம்பு அது என்ன? மாதுளம்பழம். மழைகாலத்தில் குடைபிடிப்பான் அவன் யார்? மழைகாலம் அந்த இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலம் வந்து தானாகவே வரும் இல்லையா, நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். அதுதான் இடி மின்னல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா காலம் அதிகமா வந்திருக்கும் பூமியில. ஓகே, அடுத்தது செயல்பாடு 9. ஸோ குட்டீஸ், இதையெல்லாம் நீங்கள் எழுதுறதா மட்டும் இருக்காதீங்க, உறுதியாக இதில் டெஸ்ட் வைக்க போகிறாங்க சரியா? புத்தாக்க பயிற்சி கட்டகம் இன்னும் ஒரு இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதிலிருந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க. அதனால் படிச்சுக்கணும், பார்த்துக்குங்க. இப்போ 9th 9வது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கலை சொற்களை அறிதல் அப்படிங்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன? அறக்கட்டளை. லைப்ரரி நூலகம். வருஷம்னா ஆண்டு. கும்பாபிஷேகம் குடமுழுக்கு. குடமுழுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி. இதெல்லாமே நம்மளுக்கு பிறமொழி சொற்கள். சந்தோஷங்கிறதுலாம் பிறமொழி சொற்கள். வருஷம் இந்த வருஷம் அப்படிங்கும்போது இதெல்லாமே பிறமொழி சொற்கள். தமிழ்ல ஆண்டு. மதர்ஸ் டே அன்னையர் நாள். இன்னைக்கு இங்கிலீஷையே நம்ம தமிழ் நினச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ அப்படின்னா நன்றி. இங்கே கொடுத்துருக்காங்க மின் நூலகம் அப்படின்னா இங்கிலீஷில் என்னதுங்க? இ லைப்ரரி. மின் நூல் இ புக். மின் இதழ்கள் இ மேகசின். பயண படகுகள் ஃபெரிஸ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். நுகர்வோர் கன்சியூமர். கடற்பயணம் வொயேஜ். கலப்படம் அடல்ட்ரேஷன். வணிக மெர்ச்சன்ட். இணையம் இன்டர்நெட். தேடுபொறி சர்ச் இன்ஜின். முகநூல் ஃபேஸ்புக். புலனம்னா வாட்ஸ்அப். முக்கியமான க்வெஸ்சன் ஏற்கனவே காம்படிஷன் எக்ஸாமில் குரூப் டூலாம் கேட்டாங்க, புலனம்னா என்னன்ட்டு. வாட்ஸ்அப். தொடுதிரை டச் ஸ்கிரீன். மின்னஞ்சல் இமெயில். கண்டம் கான்டினென்ட். தட்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர். வலசை அப்படின்னா மைக்ரேஷன். புகலிடம் சாங்சுரி. இது எடுத்துக்காட்டில் தானே இருக்குது, நாமே இதை படிக்கணும்னு நினைக்காதீங்க, டெஸ்டில் கேட்பாங்க சரியா? ஓகே, செயல்பாடு 1 பாருங்கள். ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்கள் நம்ம எழுதணும். ஸ்கூலுக்கு அப்படின்னா என்னதுங்க? பள்ளிக்கூடத்திற்கு. டீச்சரிடம் அப்படின்னா ஆசிரியரிடம், ஆசிரியரிடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பராக அருமையாக. ஃப்ரெண்ட்ஸுடன் நண்பர்களுடன் தோழிகளுடன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டி அப்படின்னா செயல்பாடு செயல்முறை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஈவினிங் மாலை நேரம். ஸ்கூல் பெல் பள்ளி மணி அடிக்கிறது. ரோட்டில்னா சாலையில். பஸ் பேருந்து கார் மகிழுந்து. பாருங்க கார்க்கு மகிழுந்துன்னு வச்சிருக்காங்க. லாரி சரக்குந்து. யூனிஃபார்ம் சீருடை. மம்மினா அம்மா. ஸ்நாக்ஸ்னா நொறுக்கு தீனி. ஓகே, செயல்பாடு 2 பாருங்க. காலண்டர் நாள்காட்டி. டைமண்ட்னா வைரம். பார்லிமெண்ட் பாராளுமன்றம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இசைக்கருவிகள். கன்கிராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள். டார்டாய்ஸ் ஆமை. கிளாஸ் ரூம் வகுப்பறை. எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டுகள். செயல்பாடு 3 பாருங்க. பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள். அங்கே இங்கிலீஷ் இங்கே பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள். இந்த மாதிரி பிறமொழிகள்லேருந்து வந்த சொற்கள் என்னென்ன? அபூர்வம் புதுமை. நஷ்டம் இழப்பு. ஆராதனை வழிபாடு. உத்தியோகம் பணி. கஜானா கருவூலம். நிபுணர் வல்லுநர். நாஸ்டா சிற்றுண்டி. உபயோகம் பயன்பாடு. உத்தரவுனா ஆணை. இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம தமிழ் சொற்கள். ஆராதனைனா தமிழ் சொற்கள் நினைச்சிட்டு இருக்கோம் சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வடமொழிகளிலிருந்தும் சமஸ்கிருதத்திலிருந்தும் நிறைய வார்த்தைகள் வந்திருக்கு. இப்போ நிபுணர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரியே இருக்கு இல்லையா, நிபுணத்துவம் அப்படிங்கிறோம். ஆனால் வல்லுநர் அப்படிங்கிறது தான் தூய தமிழ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செயல்பாடு 10. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.